அப்படி சிரிக்கிறாய்? நீங்க சிரிக்கிறீங்க. மத கொண்ட கூண்டாய் கூண்டா. சபைக்கு வனமாத 100 கோடி விளக்கம். சபைக்கு வணக்கம். 4 வருஷம் ஆகுது கூத்தாடி. கொரோனா எப்ப வந்தது? 3 வருஷம் முன்னாடி வந்து அப்பாட்ட கூத்துறான். ஓ ஓ, மறுபடியும் இப்பதான் ஆடுறோம். 3 வருஷம் வந்ததுக்கு ஆமா கொள்ளக்காரன போவலையா? எதுக்குடா நெல் எடுக்குவா? இல்ல கொரோனா புடுங்குவா? கொரோனா வந்தது அவர் போலியோ கேட்கறாரு. ஆமா என்ன தள்ளிட்டு தவறான வார்த்தை வேண்டாமப்பா. சரிங்கசாமி, நான் நல்லவன். நிறைய பேர் இருக்கிறாங்க பின்னால, போயிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசு, நல்ல பேர் வாங்கு. சரி சார், என் கிட்ட பேச வேணாம். சாமி சேர்த்துமே பேச மாட்டேங்க. என் வாயில பொய் வந்தாலும் பொட்டிக்கார வாயில பிய்யி வராது. பொய் வராது. ஏனடா இப்படி பேசுகிறாய்? பேச மாட்டேங்க. அவரது கோடவான வார்த்தையில இடத்துல பேச வேணாமா? நான் தர்மத்துக்குரியவன். ஓ, பொறுமையிலே சிறந்தவன். உண்மை பொறுமையிலே வெகுவும் சிறந்தவன் நான். அப்படிப்பட்டவன் இடத்துல இப்படி பேசணும் எப்படிப்பா இருக்கும்? பேச மாட்டேங்க. தப்பு தவறா உண்மையிலே பேசமா பேடமான சாமி, பேச மாட்டேங்க. அப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு வைத்து கூடிய நாடகம் ஆடுது. ஏது நாடகம்? இன்று என்ன நாடகம் வச்சிருக்கிறாங்க? என்ன கதை? என்ன கதை? என்ன நாடகம்? என்ன நாடகம்? எல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன நாடகம்? எல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரு மாதமாக மனிதனு கூடிய ஆறு பாட்டு ஆறு பள்ளி நடுவில் பிறந்தவன். ஓ, தம்பி ரெண்டு பேர் நகலன் சகாதேவன் பின்னால போறான்.
நல்லா சொல்லுங்க. மொத்தம் பாண்டவர் அஞ்சு பேருங்க. பாண்டவர் ஐந்தாவது தருமரம், உங்க பேரு தருமர், தருமரம் பீமராஜ வந்து முன்னாடி போறதுங்க. அர்ஜுன மகாராஜா நடுவில் தம்பி ரெண்டு பேரும் சங்கலன் சங்காதேவ பின்னாலும் போறதாங்க. பின்னாடியா? ஆமா இல்ல பின்னாடி பிறந்தது டிவி எவ்வளவு ஒரு நேரமாக கேக்குற என்னடா அப்படி இல்ல ஏன் மொத்த பாண்டவர் அஞ்சு பேரு பிறந்தோம். நீங்க தர்மராஜன் பீமராஜன் வந்து முன்னாடி போறதுங்க. ஆமா அர்ஜுன மகாராஜன் நடுவில் போறாரு. உண்மை. தம்பி நகுலன் சகாதேவன் பின்னாடி போறதுனால போறதாங்க. பின்னாடி போறதையா டிவியில பேப்பர்ல போடல? எதுக்குடா போடணும்? ஏடா ஓ எங்க அம்மா நான் 16 பேத்த பேர் வாங்கின பாபா நினைச்சுக்கிட்டியா? இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு அம்மா அஞ்சு பேர்த்து பெத்தது, ஒரு ஊர்ல ரெண்டு பேர்த்து முன்னாடி பெத்தது, ஒருத்தர் வந்து நடுவில் பெத்தது. ஒரு வருடம் ஒரு காலத்துக்கு நடக்காத வாடங்க. என் தாயுடைய பேரை கேட்டால் பலன் வாலிலே அதுதான் எவ்வளவு தித்திப்பாக இருக்கும். ரொம்ப தித்திப்பா இருக்கும். தித்திப்பாக இருக்கும். எனக்கு அப்பா ஒண்ணு அம்மா ரெண்டு. ஒரே ஒரு அப்பாவா? ஆமாப்பா. அம்மா ரெண்டு. எனக்கு அதே மாதிரி ஒரே ஒரு அம்மா மூணு அப்பா. ஏன்டா உன் அடிக்க மாட்டேன். ஏன்டா மான போதே உங்க அம்மா மானத்தை ஏன்டா இப்படி இத்தனை பேர் உட்காந்து கூத்து பாக்குறேன் என்ன நினைப்பாங்க? என்ன ஒரு அம்மாவுக்கு மூணு அப்பான்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நீங்க தப்பா நினைக்காத சோறுதான் தெரிஞ்சா இல்லைங்க. அருமையான சாப்பாடு போடுற மகராசி கறி குழம்போட இல்லைங்க. ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவுக்கு மூணு அப்பான்னு என்னோட அர்த்தம் அது சொல்ல தப்பா தப்பா நினைக்காதீங்க. ஒரு அம்மா கிட்ட மூணு குருசன் நீ தானே சொல்ற. எங்க சித்தப்ப சரி, எங்க சித்தப்ப பெரியப்ப எங்கப்ப? ஓ அப்படி வர்றியா? உன் தந்தையார பிறந்த மூணு பேர்கள். கூட பிறந்த மூணு பேரு. அந்த வழியில் வரடி. இல்லைங்க வேற அம்மா பேட வந்து. சரி நண்பா, ஓ எனக்கு தாய் என்று தெரிவித்தேன். அவருடைய பேர் என்ன? மன்னனுக்கும் தாய் காந்தாரிக்கு பிறந்தவர்கள் சரியாக 100 பேர்கள் கௌரவர்கள். அவங்க 100 பேரு. நீங்க பாண்டவர் அஞ்சு பேர். பாண்டவர் அஞ்சு பேர். மொத்தம் 105 பேரு. சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் பங்காளிங்க. உண்மையடா? ஒண்ணு வெட்டு பங்காளிங்க. ஓ ஒண்ணு கூட்டு பங்காளிங்க. ஒண்ணு கூட்டு பங்காளிங்க. பாண்டவர்கள் என்ன தேவியாகி அழியாத பத்திரிகை நாங்கள் 6 பேர்களும்
இந்திரபசன் இருக்கீங்க. இந்திரபசன் சந்தோஷமாக இருக்கிறோம். ஓஹோ, யார் நீங்கள்? பாண்டவர்கள். உண்மை. சரி, அப்படியாக இருந்தாலும் நாள் ஒன்றுக்கு எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? சரியா, இன்று எதுக்காக நீங்க வந்து என்ன காரணம் மகாராஜா? ஏ நண்பா, காலை எழுந்து உடனே நாங்கள் காலை கடையை முடித்து விட்டு ஓய் ஏய் ஓய் ஹரிபரநாமன் கோபாலக்கண்ணன் இந்த உலகத்தையே முதலாம் வழிபெறக்கூடிய கோபால கண்ணுடைய பாதத்தை பணிவது அன்றாடும் இந்த பாண்டவருக்கு வழக்கம். ஓ, உலகத்திலே முதல் கடவுள் உண்மை மாயவர் கோபால கண்ணன். அவருடைய பாதத்தை பணிவது இந்த பாண்டவரை வழக்கம் அன்றாடும். அஞ்சு பேர் அதே வேலைதான். அஞ்சு பேர் அஞ்சு நாளைக்கு அஞ்சு பூச தவறாம பொண்ணு காலை எழுந்துச்சு. கோபால கண்ணன் பாதத்தை பணிய வேண்டும். சரி, நேற்று இதனால தம்பியாக என் தம்பியாக வெளியூருக்கு மதபுரி மீமச்சனாக ஆயிரம் மலர்கள் நான் பறித்து கொண்டு வர வேண்டும். ஓ, யாருடைய தம்பி? பீமராஜன். உண்மை. பறித்து கொண்டு வந்து மாயுடைய பதத்தை இனிதனமாக பணிய வேண்டும். ஓ, யாரு? பீம. உண்மை. இன்று முறை. ஆமா, கோபாலக்கண்ணன் பாதத்தை பணிய வேண்டும். எனக்கு இவன் மனைவிதாக்கா? சரி, நாளைக்கு அர்ச்சனை, அதுக்கு அடுத்து நகலன் சகாதேவன். ஓஹோ, ஒரு நாளைக்கு ஒரு நாள். உண்மை. சரி, எப்படியாக பணிவது இந்த பாண்டவருடைய வேலை? சரி சாமி கடவுளே, அப்படியாக இருந்தாலும் இனிதனமாக என் தம்பியாக மதகர் மீமச்சனை அழைத்து சீக்கிரமாக நந்தவன பூந்தோடு சென்று மல்லைய மொழி என்று சொல்லக்கூடிய பழஜாதி மலர்கள் படித்துக் கொண்டு வந்து மாமுடைய பாதத்தை பணிய வேண்டும். சீக்கிரமாக போய் வரான்னு சொல்லி வாய் வார்த்தை தெரிவிக்க வேண்டும். அதனால மதகர் பீமச்சனை எங்கனா தின்னுகிட்டு இருப்பான். என் தம்பியாக மதுகரி பீமச்சனை அழைத்து கொடுத்து பிறகு நான் பார்த்துக் கொடுக்கிறேன். சபையர்களே, தருமபுத்திர மகாராஜனானவர் தம்முடைய தமிழ் மகனை பீமனை அழைக்க இப்ப பீமன் சமதர்மன் மத்த விஷயம் பீமன் பீமன்